புதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியின் மூலம் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று பார்க்க போகும் நிகழ்ச்சி இந்திய திருநாட்டின் 2021 பட்ஜெட். இன்னும் சொல்லப்போனால் இந்திய திருநாட்டின் நிதிநிலை அறிக்கை 2021. இதில் ஒரு நிதிநிலை அறிக்கையில் ஒரு எளிமையாக சொல்லணும்னா ஒரு ரூபாய்க்கு இல்லை எவ்வளோ, ஒரு ரூபாய் எப்படி வருமானம் வருகிறது, அந்த ஒரு ரூபாயை எப்படி செலவு செய்கிறோம் அப்படிங்கிறது தான் நிதிநிலை அறிக்கையோட சாராம்சம். நாம் பார்த்துருப்போம், உண்ண உணவு மக்களுக்கு தேவையானது, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இந்த பட்ஜெட்டில் அப்படியே இருக்குங்க. உண்ண உணவு, உண்ண உணவுனா நம் விவசாயிகள் நமக்கு உணவளிக்கும் தெய்வங்கள். அந்த விவசாயிகளுக்கு கடன் வசதிக்காக கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி இல்லை, 2 லட்சம் கோடி இல்லை, 5 லட்சம் கோடி இல்லை, 16 லட்சம் கோடி கடன் வசதி விவசாயிகளுக்காக பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் இந்த 16 லட்சம் கோடியை ஒரு வருடத்தில் பெற்று விவசாய உற்பத்தியை செய்ய முடியும். ஸோ உண்ண உணவுக்கு இந்த பட்ஜெட்டில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகள் தன் பொருட்களை நல்ல விலையில் விற்க முடியும். இடைத்தரகர்கள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கு இந்த பட்ஜெட் உபயோகமாக இருக்குது. உடுக்க உடை, இந்த பட்ஜெட்டில் 7 ஜவுளி பூங்கா ஏற்படுத்தப்படுகிறது. ஜவுளி பூங்கானா ஒவ்வொரு உடை உற்பத்திக்கும், அந்த உடையை உற்பத்தி செய்வது மட்டுமல்ல, உடையை உலகம் முழுக்க ஏற்றுமதி செய்வதற்கும் ஜவுளி பூங்காக்கள் மிக நல்ல பயனை கிடைக்கும். வெளிநாடுகளில் முக்கியமாக செயல்படுத்தப்படுகின்ற ஜவுளி பூங்காக்களை, 7 ஜவுளி பூங்காக்களை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், நாம் வீட்டு கடன் வசதிகள் பெறும்போது கடனுக்கான வட்டிக்கு வரிச்சலுகை 1.5 லட்சத்திலிருந்து 3 லட்சமாக சமீபத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே 3 லட்சம் வரை வரிச்சலுகை இந்த பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ என்னாகும், இருக்க இருப்பிடம் வாங்குபவர்கள் அதிகமாவார்கள். எப்படி அதிகமாவாங்க, சாலை வசதிகள் இருந்தால் தான் வீடு கட்ட முடியும் அந்த ஏரியாவில். அதாவது மிகவும் பின்தங்கிய பகுதிகள், சாலை வசதி இல்லாத பகுதிகளில் வீடு கட்டுவது மிக மிக கடினம். அதனால் தமிழகத்திற்கு ஒன்றியம் 1,30,000 கோடி ரூபாய் சாலை வசதி மேம்பாட்டிற்கும், 3,500 கிலோமீட்டர் சாலை வசதி, புதுசாக 3,500 கிலோமீட்டர் சாலை வசதி ஏற்படுத்துவதன் மூலம் இருக்க இருப்பிடத்திற்கும் வீடு கட்டுவதற்கும் மிக அதிக அளவு தொலைநோக்கு பார்வையுடன் ஏற்படுத்தப்பட்ட பட்ஜெட் தான் இந்திய பட்ஜெட் 2021. நம்ம இதை பொதுவாக பார்த்தோம். சாதாரண மக்களுக்கு என்ன இந்த பட்ஜெட்டில் இருக்குது, விவசாயிகளுக்கு என்ன இருக்குது, தொழில் முனைவோருக்கு என்ன இருக்குது, மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கு என்ன இருக்குது, இதெல்லாம் பார்க்கலாம். நம் பாரத பிரதமர் தலைமையின் கீழ் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கு நிறைய வசதிகள் இருக்குது. இலவச காப்பீடு, மருத்துவ காப்பீடு 5 லட்சம். நேயர்களே, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக 35,000 கோடி அவங்களுடைய படிப்பு வசதிக்காக பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது. சட்ட அமைச்சர் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கனவுகளை நினைவாக்குகின்ற நமது பாரத பிரதமர் 4 கோடி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 35,000 கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அவர்களுக்கு படிப்பதற்கு, ஏனென்றால் அவர்களுக்கு படிப்பைக்கு உதவி செய்வதற்கு, கல்வி கற்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள பணம். இது ஒன்றும் இல்லைங்க, தொழில் முனைவோர்களுக்கு ஸ்டார்ட் அப் இண்டியாவில் வரி சலுகைகள், டேக்ஸ் ஹாலிடேஸ் சொல்லுவாங்க, அது கொடுக்கப்பட்டுள்ளது. சாதாரண மக்களுக்கு தங்கம் வாங்குறதுல ரொம்ப தங்கம் வாங்குறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா விலை அதிகமாயிட்டே இருக்கு அதுல வரிய குறைச்சா சாதாரண மக்கள் தங்கத்தை வாங்க முடியும் நீங்க பாத்திருப்பீங்க 1 ஆம் தேதி பட்ஜெட் கொடுத்து கடந்த 2 நாட்களில் தங்கம் விலை குறையப்பட்டுள்ளது மற்றும் ரயில்வே துறைக்கு 1,03,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் திருப்பி திருப்பி விவசாயிகளுக்கு ஏன் வரேனா किसान रैल्स விவசாயிகள் தன்னுடைய பொருட்களை ரயில்கள் மூலம் இந்தியா முழுக்க எடுத்து கொள்ள முடியும் செல்வதற்கு நிறைய மானியம் கொடுத்திருக்காங்க ரயில் வசதி ஏற்படுத்தணும் இல்லையா அதற்காக இந்த ஒரு வருஷத்துல 1,03,000 கோடி ரூபாய் ரயில்வே திட்டத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இது ஒன்றே இல்லைங்க தமிழகத்துக்கு இன்னபிரம் அதாவது இந்த பட்ஜெட்ல தாழ்த்தப்பட்டோருக்கு 35,000 கோடியில தமிழகத்தில் உள்ள தாழ்த்தப்பட்டவர்கள் கிடைக்குது இத தவிர்த்து ரயில்வேக்கு 1,00,000 கோடிக்கு மேல கொடுக்கப்பட்டதுல தமிழக ரயில்வேக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் மீனவர்களுக்கு மீனவ துறைமுகம் மேம்படுத்துவதற்காக 5 துறைமுகங்கள் இந்தியாவுல கொடுக்கப்பட்டுள்ளது அதுலயும் தமிழ்நாட்டுக்கு ஒரு துறைமுகம் மீனவ துறைமுகம் அதன் மூலம் என்ன லாபம் மீனவர்கள் மீனவ துறைமுகத்தை நவீனப்படுத்தும்போது அவர்கள் நல்ல விதத்தில் மீனவர்கள் மீன் பிடித்து அதிக லாபம் கிடைக்கும் மீன்களை நல்ல விலைக்கு விற்க முடியும் அவர்கள் விற்பதற்கு பிரத்தியேகமாக கடைகள் அமைக்கப்படுது அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு துறைமுகத்தில் பல அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் இல்லையா ஏன்னா நம்ம பாரத பிரதமர் என்ன சொல்லிருக்கார் மீனவர்கள் மீன் பிடிக்கும் தொழில் செய்பவர்கள் மட்டுமல்ல இந்திய கடல் எல்லையை காக்கும் காவல் தெய்வங்கள் அப்படி சொல்லிருக்கார் சோ இந்திய கடல் எல்லையை காக்கும் காவல் தெய்வங்களான நமது மீனவர்களுக்கு மீன்பிடி துறைமுகங்கள் 5 துறைமுகங்களை மேம்படுத்துவதற்கு இந்த பட்ஜெட்ல கொடுத்திருக்கு சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு அதிகபட்சமாக செப்பரேட்டா 15,000 கோடி கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் நிறைய சொல்லிட்டே வரலாம் இந்த இன்னும் நம்ம பேசறோம்னு சொல்றேன் நேயர்களே தமிழ் பேசும் தமிழகத்தில் உள்ள நேயர்களுக்கு இந்த பொதிகை தொலைக்காட்சி மூலமா நான் சொல்றது என்னன்னா வழிகாட்டு நிகழ்ச்சி மூலமா தமிழ்நாட்டுக்கு குறிப்பிடும்படியா தமிழகத்திற்கு ஒன்றியம் கிட்டத்தட்ட 10 திட்டங்கள் இருக்கு மதுரையில தொழில் வழி தடம் தொழில் முனைவோர்களுக்காக தென் தமிழகத்தை மையமாக கொண்டு மதுரையில் தொழில் தடம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது சென்னைக்கு மீன்பிடி துறைமுகத்தை நவீனப்படுத்தப்பட்டுள்ளது தமிழகத்திற்காக தமிழகத்தில் உள்ள கிராமப்புறத்தையும் நகரத்தையும் எல்லாவற்றையும் இணைப்பதற்காக 1,03,000 கோடி ரூபாய் சாலை வசதிகளுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கடற்கரை பகுதிகள் அதிகம் உள்ளன கடல் பூங்கா காவிற்காக பிரத்தியேகமாக தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடற்பாசி உற்பத்தி செய்து அதன் மூலம் கடற்பாசி உலகம் முழுக்க செல்வதற்காக கடற்பாசி பூங்கா மற்றும் திட்டம் அது தமிழகத்திற்காக கொடுக்கப்பட்டுள்ளது மதுரை கொல்லம் தடம் சாலை போக்குவரத்து தடம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இன்னும் சொல்லிட்டே போகலாம் தமிழகத்திற்காகவே நான் இதுவரைக்கும் 7 சொல்லிட்டேன் ஏன் சொல்றேன்னா இந்த தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த பட்ஜெட்டில் அதிக திட்டங்கள் சுகாதாரம் தான் நம்முடைய ஆதாரம் நம்ம சமீபத்தில் இந்தியாவை ஆட்டி படைத்த வெளிநாட்டிலிருந்து வந்த வைரஸ் மூலம் பெருந்தொற்று மூலம் அனைவரும் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் அவருடைய வாழ்க்கை தரம் மிகவும் கஷ்டப்பட்டது அதற்காக சுகாதாரமே நம்முடைய ஆதாரம் என்கின்ற நம்முடைய பாரத பிரதம எண்ணத்தின்படி 2,23,000 கோடி ரூபாய் சுகாதார திட்டத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அது ஒன்றும் இல்லை, ஆரோக்கிய திட்டம்னு இதை தவிர்த்து 2,23,000 கோடியை தவிர்த்து 64,000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கியம், ஆரோக்கிய இந்தியா, மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சாதாரண மக்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக 2.1 அப்படி என்கின்ற ஒரு திட்டத்தின்படி எல்லாவித ஆரோக்கிய இந்தியா, ஊட்டச்சத்து இந்தியா அப்படின்னு 2.1 படி அது ஒரு திட்டம்படி கொடுத்துருக்காங்க. வேளாண் பொருட்களை 100 நாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக வேளாண் இந்தியா இந்த திட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வேளாண் இந்தியா என்கின்ற வார்த்தையை நான் தான் உபயோகப்படுத்துகிறேன். அந்த வேளாண் இந்தியா அப்படிப்படி வேளாண் செய்போர் விவசாயிகளுக்கு 16 லட்சம் கோடி கடன் மட்டும் இல்லை, ஒரு வருஷத்தில் அவர்களுக்கு சாலை வசதிகள், அவர்களுக்கு ஆரோக்கியம், அவர்களுக்கு இலவச மானியம், விவசாயிகளுக்கான பென்ஷன், கிசான் கார்டு, விவசாய கார்டு, கிரெடிட் கார்டு மாரி. கிரெடிட் கார்டெலாம் முன்பெல்லாம் நம்ம ஒரு 50,000 சம்பளம் வாங்குறவங்க 40,000 சம்பளம் வாங்க தான் முடியும். இப்போ விவசாயிகளுக்கு 3 லட்சம் வரை கிசான் கார்டு மூலம் வாங்க முடியும். எல்லாவற்றுக்கும் வேளாண் இந்தியா, நில் இந்தியா, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக கடன்கள் மற்றும் படிப்பதற்கு, சுகாதார இந்தியா 2,23,000 கோடி கொடுக்கப்பட்டுள்ளது. மற்றும் பலவித திட்டங்கள், நகை வாங்குவர்களுக்காக தங்கத்தோட வரி குறைச்சிருக்காங்க. அதாவது பட்ஜெட்டில் வரி வாங்கி தான் பொதுமக்களிடம் வரியை வாங்கி பொதுமக்களுக்கு செலவு செய்ய வேண்டும். ஆனால் வரி விதிக்காத பட்ஜெட் என்று சொல்ல வேண்டும் என்றால் 2021 பட்ஜெட் தான். நானும் சுற்றி பார்த்தேன், ஏதோ 1-2 சின்ன வரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக இது பண்ணுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வருது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் உள்கட்டமைப்பை அதிகப்படுத்துவதற்காக 1 லட்சம் கோடிக்கு மேலே கொடுத்துருக்காங்க. இது ஒன்றே இல்லை நேயர்களே, இந்த பட்ஜெட்டில் கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக 15,000 கல்வி நிலையங்கள், 15,000 பள்ளிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. 100 சைனிக் ஸ்கூல்கள், அதன் மூலம் இந்த சைனிக் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு எளிதில் இராணுவத்தில் வேலை கிடைக்கும். அப்போ வேலைவாய்ப்பு அதிகப்படுத்தப்படுகிறது. சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு 15,000 கோடி. வங்கிகள், பொதுத்துறை வங்கிகள், நம்ம போய் முத்ரா லோன் வாங்கிறதுக்கு, சிறு குறு தொழிலுக்கு வங்கிகள் வாங்குவதற்கு, நீட்ஸ் மூலமாக வங்கி கடன் வாங்குவதற்கு, பிரத்யேக கடன் வாங்குவதற்கு, ஸ்டாண்டப் இந்தியா, நில் இந்தியா மூலம் கடன் வாங்குவதற்கு, பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு அதிகரிப்பு திட்டம் மூலம், பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, அதன் மூலம் கடன் வாங்குவதற்கு தனியாக ஒரு 20,000 கோடி பொது வங்கி, பொதுத்துறை வங்கிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வங்கிகளை போய் வாங்கலாம். நேயர்களே, இந்த பட்ஜெட்டில் நிதிநிலை அறிக்கைகள் எல்லாருக்குமே, எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை தான் அவர் சொன்னார் நினைக்கிறேன், சப்கா விகாஸ், சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ். எவ்வளோ இந்த திட்டத்தில் இன்னும் நம்ம பார்த்துட்டே போனால், ஈனாம் வசதி, அதாவது விவசாயிகள் தன்னுடைய உற்பத்தி செய்த பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கணுமா வேண்டாமா, அதுக்கு என்ன பண்ணணும், அவர்களுக்கு மார்க்கெட் வேணும், சந்தை கிடைக்கணும். அந்த சந்தையை ஏற்படுத்துவதற்கு நம்முடைய ஈனாம் செயலி மூலம் 1000 மண்டிகள் சந்தைப்படுத்துவதற்கான நிலையங்கள் இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ விவசாயிகள் தன்னுடைய விளைபொருட்களை அதிக விலைக்கு விற்கும்போது விவசாயம் கிராம பொருளாதாரம் முன்னேறும். இப்பயே கிராமத்தில் நிறைய லாபம் கிடைச்சிட்ருக்கு விவசாயிகளுக்கு. விவசாயிகள் தற்கொலை கடந்த 6 வருடங்கள் மிக 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 குறைஞ்சிருக்கு. என்ன காரணம்? விவசாயிகளுக்கு பலவித திட்டங்கள் மூலம் பலவித பயன்கள். ஜல் ஜீவன் திட்டம் மூலமாக ஒவ்வொரு வீட்டிற்கும், நகர்ப்புறத்திலும் சரி கிராமத்திலும், வீட்டிலேயே குழாய் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைப்பதற்காக பல ஆயிரம் கோடி இந்த திட்டத்தில் கொடுத்துருக்காங்க. 1 கோடி மக்களுக்கு, ஏழை எளியோருக்கு இந்த வருஷம் உஜ்வாலான்னு சொல்லுவாங்க கேஸ், இலவச கேஸ் 1 கோடி பேருக்கு. ஆல்ரெடி 8 கோடி மக்களுக்கு இலவச எரிவாயு கனெக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை தவிர்த்து 1 கோடி பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்னும் உணவை தயார் பண்ணுறதுக்கு கேஸ். ஏன்னா முன்னாடியெல்லாம் மகளிர்கள்லாம் சுள்ளிகளை வச்சு புகையினால் அவருடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டு புற்றுநோய்கள்லாம் வந்துச்சு. இப்போ 8 கோடி பேருக்கு இலவச எரிவாயு கனெக்ஷன் கொடுத்ததுனால அவங்களுக்கு நோய்வாய்ப்படுதுலேருந்து தடுக்கப்படுகிறது. ஆரோக்கிய இந்தியாவில் 64,000 கோடி கொடுத்தது வேறு. அதை தவிர்த்து 1 கோடி பேர்களுக்கு மக்களுக்கு, குறிப்பாக ஏழை எளியோருக்கு, தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினருக்கு இலவச எரிவாயு கனெக்ஷன். இது போதுமா? பத்தாது. வேறு என்ன கொடுக்கணும்? இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க 28,000 சுகாதார மையம். அந்த சுகாதார மையத்தில் இலவசமாக மருத்துவ மையம் ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும். 17,000 சுகாதார மையம் கிராமப்புறங்களிலும், 11,000 கிராம சுகாதார மையம் நகரத்திலையும் புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதனால் என்ன லாபம்? மக்களுக்கு எளிய முறையில் தன் பகுதியிலேயே சுகாதார திட்டங்களை பெற முடியும், தடுப்பூசிகள் போட்டுக்கொள்ள முடியும், மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான பிரத்யேக தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ள முடியும், அவர்களுக்கு மருந்துகளை தனியார் மருத்துவமனைகளுக்கு செல்லாமல் இலவசமாகவே பெற முடியும். இப்போ நான் ஒன்று சொல்லுன்றேன். இலவசம் சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேயர்களே, மலிவு விலை மருந்து கடைகள், ஆயிரக்கணக்கான கடைகள் ஏற்படுத்தப்பட்டு பெண்களுக்காக அங்கு அவர்கள் மாதவிடாய் காலத்தில் 1 ரூபாய்க்கு சானிட்டரி பேட் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் விற்கும் மருந்துகளின் விலையை விளைந்து 70-80% குறைச்ச, அதாவது ஒரு ஜுரத்திற்கு 10 ரூபான்னு வச்சுங்களேன், ஒரு மருந்து உதாரணத்திற்கு 1 ரூபாய்க்கும் 2 ரூபாய்க்கு வாங்கி ஏழைகள் சாப்பிடுவதற்காக கொடுக்கப்பட்டுள்ள மருத்துவத்திற்கும் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இந்த பட்ஜெட் எல்லாருக்கும் பயன்படும் பட்ஜெட், வரிகள் இல்லா பட்ஜெட், ஆரோக்கிய இந்தியா பட்ஜெட், வேளாண் இந்தியா பட்ஜெட் அப்படின்னு குறிப்பாக சொல்லலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த பட்ஜெட் மூலமாக விவசாயிகளுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் மற்றும் சாதாரண மக்களுக்கும் பயன்படும் வகையிலும் முன்னேற்ற பாதையில் இந்தியாவை கொண்டு செல்வதற்காகவும் சுயசார்பு இந்தியாவை ஏற்படுத்துவதற்கும் மற்றும் கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க, அந்த கட்டமைப்பு, பொருளாதார கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கும் மற்றும் மக்கள் கல்வி கற்பதற்கும். அதுக்கு தான் தாழ்த்தப்பட்டோர்களுக்கு 35,000 கோடி ரூபாய், 4 கோடி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 35,000 கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ யாருக்கு கொடுக்கல? இந்த பட்ஜெட்டில் பெரும் முதலாளிகளுக்கு கொடுக்கப்படவில்லை. மற்றும் சிறு முதலாளிகள் சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு பென்ஷன் வியாபாரிகள் பென்ஷன் கிசான் பென்ஷன் விவசாயிகள் பென்ஷன் ஏழைகள் பென்ஷன் என்று பல விதத்திலும் இந்த பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட் வந்து இந்திய பொருளாதாரத்தை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கும் மக்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் பட்ஜெட் 2021 என்பது 23 லட்சம் கோடி மக்களுக்கு பலன் கொடுக்கும் திட்டம். அதாவது இந்த 23 லட்சம் கோடி ரூபாய் நலத்திட்டங்களுக்காகவே கொடுக்கப்பட்டுள்ளது. மற்றும் வயதானோர், ஆனால் வயதானவர்களை நம்ம பாதுகாக்க வேண்டும் இல்லையா, நம்மளுடைய சீனியர் சிட்டிசன்ஸ், அவர்கள் 75 வயது ஆனவர்களுக்கு அவர்களுக்கு வட்டி வரும் மற்றும் அவர்களுக்கு வாடகைகள் வரும். அவர்கள் வருமான வரி ரிட்டர்ன்ஸ், அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டாம். முதியோர்களுக்கான சட்டம் திட்டம். மற்றும் இதோட இல்லைங்க, 35,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க இல்லையா கொரோனா தடுப்பூசி ஒன்றியம். மற்றபடி இந்திர தனுஷ் அப்படிங்கிற தடுப்பூசி கர்ப்பிணி பெண்களுக்கு, அதை தவிர்த்து 35,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த 35,000 கோடி கொரோனா தடுப்பூசிக்கு ஒன்றி கொடுத்ததோடு இல்லாமல் இன்னும் 2 தடுப்பூசியும் நடைமுறைக்கு வரப்போகுது. இதற்கு முன்பு 2 தடுப்பூசி கோவிஷீல்டு, அதுமாரி 2 தடுப்பூசி வந்துருச்சு. இன்னொரு 2 தடுப்பூசியும் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக கொடுக்கப்பட்டுள்ள இதுதான் இந்த பட்ஜெட்டுடைய சிறப்பம்சங்கள். நம்ம சுருக்கமாக பார்த்தா இந்த பட்ஜெட் விவசாயிகளுக்கு, சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு, முதியோர்களுக்கு, புதிய தொழில் முனைவோர்களுக்கு மற்றும் மீனவர்களுக்கு, நடைபாதை வியாபாரிகளுக்கு, சமூக கட்டமைப்பை உறுதிப்படுத்துபவர்களுக்கு, நாட்டின் பொருளாதார கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு அப்படின்னு சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பட்ஜெட்டை ஒரே வார்த்தையில் சொன்னால் இந்தியா டெவலப்மெண்ட் பட்ஜெட், இந்திய முன்னேற்ற பட்ஜெட் 2021 என்று இதை ஒரே வார்த்தையில் சொல்லலாம். நேயர்களே, இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு கொடுத்துள்ள பயன்களை எரிவாயு, இலவச எரிவாயு மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான 35,000 கோடி ரூபாய் இவற்றை பயன்பெற்று முன்னேறும்படி இந்த டிடி பொதிகை தொலைக்காட்சி வழிகாட்டி நிகழ்ச்சி மூலம் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.